ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரி ஒன். நான் உங்கள் சபரி. பொதுவாகவே இந்த உலகத்தில் நிறைய வகையான மக்கள் இருக்காங்க. ஒரு வகை பார்த்தீங்க அப்படின்னா வந்து குழந்தை வேணும்னு சொல்லி ஏங்குறவங்க, இன்னொரு வகை பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையே வேணான்னு சொல்லிட்டு தள்ளி வைக்கிறவங்க, இன்னொரு வகை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கணவன் மனைவியாக வந்து நம்ம ஜாலியாக வாழ்ந்துட்டு கொஞ்சம் லேட்டாக வந்து குழந்தை பெற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகை இருக்காங்க. இந்த மூணு வகையிலையுமே வந்து இல்லாத இன்னொரு வகை இருக்குது. அவங்க யார் அப்படின்னா குழந்தை வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்க ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே இருப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக குழந்தையும் வந்துடும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறது தெரியாது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதை ஏற்றுக்கிறாங்க, பட் இப்போ இருக்க உலகத்தில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு வந்து கொஞ்சம் நேரத்துலேயே தேவையே இல்லாமல் எந்த விதமான காரணமும் இல்லாமல் இறந்துருக்கு. அந்த குழந்தையோட வாழ்க்கை என்ன, அது இறந்ததுக்கான அர்த்தம் என்ன, அந்த ஒரு சூழ்நிலை விட்டவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, எதனால் அந்த சூழ்நிலை விட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். லெட்ஸ் கோ இன்சைட். நம்ம கேரள மாநிலத்தில் கொல்லம் டிஸ்ட்ரிக்ட் கல்லுவாதுக்கிளுங்கிற ஒரு ஏரியாவில் சுதர்ஷனுக்கும் கீதாவுக்கும் பிறந்த கடைசி பொண்ணு தான் ரேஷ்மா. இந்த ரேஷ்மாவுக்கு 23 வயசாவது, 3 வயசில் குழந்தை இருக்குது. ஹஸ்பண்ட் கல்ஃபில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் லீவுக்காக வந்து வீட்டில் இருக்கார். அந்த ரேஷ்மாவோட அக்கா காலையில் வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க. வெளியே போனோன்னே குழந்தை அழுகிற சத்தம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் பொதுவாகவே மரம் செடிகள் எல்லாமே இருக்கும், இலைகள்லாம் உதிரும். அந்த இலைகள்லாம் காலையில் ஆனால் வந்து ஒரு இடத்துல தள்ளி அப்படியே கூட்டமாக வைப்பாங்க. பொதுவாக அங்கே தான் குப்பையும் போடுவாங்க. அந்த இடத்துல குழந்தை அழுகிற சத்தம். இவங்க போய் பார்த்தோன்னா பிறந்த குழந்தை தொப்புள் குடியோடு அப்படியே அழுதுகிட்டு இருக்கு. அதை எடுத்து க்ளீன் பண்ணி உடனே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போகிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் குழந்தை பிறந்திருக்கு, பிறந்தோடனே வந்து அந்த இடத்துல போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து அந்த இடத்துல இலைகள் குப்பைகள் ரொம்ப டஸ்ட் எல்லாமே இருந்ததுனால வந்து இந்த குழந்தை வந்து மூச்சு இழுக்கும் போது அந்த டஸ்ட்டெலாம் உள்ளார போய் டோட்டலாக பிளாக் ஆகிடுச்சு. அந்த குழந்தை வந்து மூச்சே விட முடியாமல் திணற ஸ்டேஜில் இருந்திருக்கு. கண்டிப்பாக வந்து இது ட்ரிவாண்ட்ரத்தில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இமீடியட்டாக அங்கேருந்து ட்ரிவாண்ட்ரம் ஹாஸ்பிட்டலுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க ஆம்புலன்ஸ் வச்சு. பட் ட்ரிவாண்ட்ரம் ஹாஸ்பிட்டலில் போனதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அந்த குழந்தை வந்து போகிற வழியிலேயே இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை யார் செஞ்சுருப்பாங்க? பிறந்த குழந்தை தொப்புள் குடியோட இரத்த கரையோட அப்படியே போய் அங்கே குப்பையில் போடணும் அப்படிங்கிற ஒரு தாட் யாருக்கு வந்துச்சு? இந்த ஒரு கொடூரத்தை யார் பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு போலீஸ் உள்ளார வந்திருக்காங்க, என்கொயரி எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, அந்த குழந்தை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பிறந்திருக்கு. அப்போனா இந்த ஏரியா மக்கள் கூட அதை விட்டுட்டு போயிருக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஏரியாவில் இருக்க எல்லா பெண்களும் அவங்க என்கொயர் பண்ணாங்க. எப்படி என்கொயர் பண்ணாங்கன்னா, ரொம்பவே சீக்ரெட்டாக என்கொயர் பண்ணியிருக்காங்க. வீடு வீடாக போயிட்டு இன்ஃபர்மேஷன் சேகரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இங்கே ஒரு குழந்தை இருந்துச்சு, யாரையா பார்த்தீங்களா, யாராச்சும் விட்டுட்டு போனதை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக என்கொயர் பண்ணுற சாக்கில் அங்கே இருக்கிற பெண்களோட ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு பார்த்துருக்காங்க. பொதுவாகவே ப்ரெக்னென்ட் லேடிஸ் டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஒரு 5 நாள் பக்கம் ரொம்பவே டயர்டாக இருப்பாங்க. ஸோ அந்த டயர்னஸ் யாருக்காச்சும் இருக்கா, யாராச்சும் வந்து ரொம்ப நிதானமாக, யாராச்சும் வந்து இன்ஜுரி நடந்த மாதிரி நடக்கிறாங்களா, இந்த மாதிரி எல்லாமே கவனிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எந்த க்ளூவுமே கிடைக்கல. டாக் ஸ்குவாட் கொண்டுட்டு வந்திருக்காங்க, எந்த ஒரு க்ளூவுமே இல்லை. கடைசியாக கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க. டிஎன்ஏ டெஸ்ட் அங்கே இருக்க ஏரியா மக்கள் எல்லாத்துக்குமே பண்ணல, செலக்டிவ் மெம்பர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. அரவுண்ட் 8 to 10 அங்கே இருக்கிற யங் லேடிஸ்க்கு மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அவங்களா செலக்ட் பண்ணி நீட்டாக டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு பிளட் சாம்பிள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பொதுவாகவே வந்து டிஎன்ஏ டெஸ்ட் கவர்மெண்ட்டில் பண்ணணும், அது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு பண்ணணும் அப்படின்னா நிறைய அப்ரூவல்ஸ் தேவைப்படும். அது இல்லாமல் அந்த ரிசல்ட்ஸ்லாம் ஏகப்பட்ட அப்ரூவல்ஸ்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் வரும். ஸோ அந்த டிஎன்ஏ டெஸ்ட் நடந்து முடிகிறதுக்கு மட்டுமே 6 மாதங்கள் ஆயிருக்கு. June 22 டிஎன்ஏ ரிசல்ட்ஸ் வந்துடுச்சு. அந்த ஒரு டிஎன்ஏ ரிசல்ட்டை பார்த்தோன்னா போலீஸ்க்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியம். அங்கே இருக்க போலீஸ்க்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குப்பையில் கடந்த குழந்தையோட அம்மா யாருன்னா, அதே வீட்டில் 22 பெண்ணான ரேஷ்மா. அந்த ரேஷ்மாவோட அக்கா போய் குழந்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த அக்காவோட ஹஸ்பண்ட் தான் குழந்தையை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்காரு. அப்போ பக்கத்துலேயே இருந்து தான் அந்த ரேஷ்மா அப்படிங்கிறவங்க பார்த்துட்டு வந்திருக்காங்க. அது இல்லாமல் அங்கே இருக்க நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே வந்து குழந்தை எப்படி இங்கே வந்துச்சு, யார் போட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது முதற்கொண்டு ரேஷ்மா அங்கேயே தான் இருந்திருக்காங்க. ரேஷ்மா பேட்டி கொடுத்துருந்துருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க.
பட் கடைசி வரைக்கும் இது என்னோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அவங்க வெளி காட்டிக்கவே இல்லை, எந்த க்ளூவுமே இல்லை. രാവിലെ 6:30 കല്ലോട്ട് വന്നപ്പോഴാണ് ഇവിടെ ഒരു അനക്കം കേട്ടണക്ക് തോന്നി. ആദ്യം അങ്ങനെ ഇവിടെയൊക്കെ വന്ന് നോക്കിയപ്പോഴാണ് ഇവിടെ കരിയിലയുടെ കിഴിയൊരു കൊച്ചിനെ കിടക്കുന്നുണ്ട്. അങ്ങനെ എടുത്തുകൊണ്ട് അപ്പുറത്ത് പോയി ഇവിടെ അപ്പം എൻ്റെ ഹസ്ബൻഡും അമ്മയും അച്ഛനും ഒക്കെ ഉണ്ടായിരുന്നു. അങ്ങനെ അവരെല്ലാം വിളിച്ച് അപ്പോഴത്തേക്ക് ഇവിടുന്ന് ആൾക്കാരൊക്കെ ഏകദേശം എല്ലാവരും വന്നായിരുന്നു. അങ്ങനെ വന്ന് പോലീസിൽ അറിയിച്ച് ഹെൽത്തിൽ നിന്ന് അന്നേരം ആശ വർക്കറൊക്കെ വന്ന് പോലീസുകാരും കുറച്ചിടം കഴിഞ്ഞപ്പോൾ വന്ന് കൊച്ചിനെ നേരെ പാമ്പുറത്ത് ഹോസ്പിറ്റലിലോട്ട് കൊണ്ടുപോയി. താങ്കൾ ഈ കുട്ടിയെ കണ്ട ആ നിമിഷം മുതൽ എങ്ങനെയാണെന്ന് എന്താണ് ചെയ്യുന്നത്? കൊച്ചിനെ നേരെ വന്ന് കണ്ട് എടുത്ത് നേരെ കൊണ്ടുവന്ന് അകത്ത് കൊണ്ടുപോയി തുടച്ച് വൃത്തിയാക്കി ഇവിടുന്ന് എൻ്റെ കൊച്ചിനെ നേരെ വന്ന് കണ്ട് എടുത്ത് നേരെ കൊണ്ടുവന്ന് അകത്ത് കൊണ്ടുപോയി തുടച്ച് വൃത്തിയാക്കി ഇവിടുന്ന് എൻ്റെ മോളെ ഒരു ടവൽ എടുത്ത് അതിൽ പൊതിഞ്ഞ് ഇത്തിരിയേറെ എൻ്റെ ഇരുന്ന് കഥ കഴിഞ്ഞപ്പോൾ ഞാൻ അമ്മയുടെയിലോട്ട് കൊടുത്ത്. അമ്മയാണ് ரேஷ்மா தான் இந்த குழந்தையோட அம்மா அப்படின்னு தெரிஞ்சோடனே போலீஸ் வந்து ரேஷ்மாவை கஸ்டடியில் எடுத்துட்டாங்க. அவங்கள விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க விசாரிக்க ஆரம்பிக்கும் போது ரேஷ்மா சொல்றது இந்த உலகத்தில் யாராலையுமே நம்பவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ரேஷ்மா சொன்னாங்க. இந்த ரேஷ்மாவோட வாக்குமூலம் நீங்கள் கேட்கும் போது மக்கள் இந்த லெவலுக்கு பைத்தியமாக இருப்பாங்களா அப்படிங்கிறதும் தோணும். அதே நேரத்தில் மக்கள் இந்த லெவலுக்கு தைரியமாகவும் இருப்பாங்களா அதுவும் நமக்கு தோணும். என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ரேஷ்மா அப்படிங்கிறவங்களுக்கு ஃபேஸ்புக்கில் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அனந்து அப்படிங்கிற ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கார். இந்த 1.5 வருஷமாக அந்த அனந்துவும் ரேஷ்மாவும் ஃபேஸ்புக்கிலே லவ் பண்ணியிருக்காங்க. டெக்ஸ்ட் மெசேஜ் அப்படிங்கிற ஒரே விஷயத்தை வச்சு லவ் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட பேர் நம்ம பார்த்துருக்கோம், மூவிஸ்லாம் பார்த்துருக்கோம். 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பிரசாந்த் மூவிலாம் இருந்திருக்கு. லெட்டர் மூலியமாகவே வந்து காதலிப்பாங்க. இதில் வீடியோ காலும் இல்லை, நேர்லேயும் சந்திக்கலை. இந்த 1.5 வருஷத்தில் நேரில் சந்திச்சே ஆகணும் அந்த அனந்துவை அப்படின்னு சொல்லிட்டு ரேஷ்மா பக்கத்தில் இருக்க ஊர் வர்க்கலாக்கு போயிருக்காங்க. பட் அந்த இடத்துல அனந்து வரல, திருப்பி அவங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க. இருந்தாலும் இந்த லவ் பீரியட் போய்கிட்டே இருந்திருக்கு. இந்த அனந்து ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணியிருக்காரு, நீ உன்னோட கணவனையும் உன்னோட 3 வயதான குழந்தையும் விட்டுட்டு என்கிட்ட வந்துட்ட அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனந்து சொல்லியிருக்காரு. அந்த சொன்ன ஒரு டைம் பீரியடில் தான் ரேஷ்மா அவங்களோட 2வது குழந்தைக்கான ப்ரெக்னென்சி ஆகிடுச்சு. இந்த 2வது குழந்தைய வந்து நம்ம அனந்துக்கிட்ட சொன்னோம் அப்படின்னா வந்து அனந்து நம்மளை விட்டுட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இந்த 2வது குழந்தை ரேஷ்மா, அந்த ரேஷ்மாவோட குழந்தை, இவங்க ரெண்டு பேர்த்த தவிர எந்த உலகத்தில் இருக்க எந்த உயிருக்குமே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியாது. அந்த ரேஷ்மாவோட கணவனுக்கு கூட தெரியாது. எப்படி இது எப்படி சாத்தியம்? ஒரு பொண்ணு வந்து ப்ரெக்னென்ட் ஆனாங்க அப்படின்னா வயிறு பெருசாகவும் அவங்களுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கும், வாமிட் வரும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ரேஷ்மா விஷயத்தில் இது எதுவுமே நடக்கலையா? எல்லாமே நடந்துச்சு. ஆனால் அந்த லெவலுக்கு அவங்க பக்குவமாக ஆக்ட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. வயிறு வந்து குண்டாக இருக்கிறது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால லூஸான ட்ரெஸ்ஸே வாங்கி லூஸான ட்ரெஸ்ஸே போட்டிருக்காங்க 10 மாதமாக. அதுவும் இல்லாமல் நல்ல டைட்டான ஒரு பெல்ட் வாங்கி, ஒரு வெஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, பெண்கள்லாம் வெஸ்ட்டு போட்டாங்க அப்படின்னா வந்து உடம்பை ஷேப்பாக காட்டுறதுக்காக ஒரு வெஸ்ட் இருக்கும், அந்த மாதிரி வெஸ்ட்டு பெல்ட்டு இது எல்லாமே யூஸ் பண்ணி அவங்களோட வயிறை உள்ளார தள்ளி அந்த குழந்தை எந்த லெவலுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் அவங்க 10 மாதமும் இருந்திருக்காங்க. 10 மாதமாக அவங்க கணவனை வந்து அவங்கக்கிட்ட நெருங்கவே விடலை, தொடவும் விடலை. ஏன்னா தொட்டாங்க அப்படின்னா வந்து தெரிஞ்சிடும். கரெக்டாக 10 மாதத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு டெலிவரி ஆக போகுது அப்படின்னு தெரியும் போது நைட்டு 9 மணி, ஜனவரி 4ஆம் தேதி நைட்டு 9 மணிக்கு அவங்க வீட்டுக்கு வெளியில் இருக்க பாத்ரூம் அங்கே போயிட்டு அங்கேயே அவங்க குழந்தையையும் பெற்றிருக்காங்க. நினச்சி பாருங்கள், ஒரு குழந்தைய பெறுறதுக்கு ஹாஸ்பிட்டல், ஆப்ரேஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம நினைப்போம். ஆனால் இந்த ரேஷ்மா அப்படிங்கிறவங்க சிம்பிளாக அங்கே ஒரு பாத்ரூமில் போய் குழந்தைய அங்கேயே பெற்று அந்த குழந்தைய பக்கத்தில் இருக்க குப்பையில் போட்டு நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து அவங்க ஹஸ்பண்டோட ஜாலியாக தூங்கியிருக்காங்க. இப்படியும் ஒரு பெண் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு நினைக்க தோணுதில்லை. இன்னமும் அதுக்கு தாண்டி நிறையா இருக்குது, உள்ளே போவோம். இந்த அனந்து அப்படிங்கிறவங்க யார்? ஃபேஸ்புக்கில் அப்படி ஒரு கொடூரமான விஷயத்தை சொல்ல சொன்ன அனந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. ரேஷ்மாவோட சிம் கார்டு ஃபேஸ்புக்கில் எது யூஸ் பண்ணாங்களோ அதோட ப்ரூஃப் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரேஷ்மாவோட ஹஸ்பண்டோட பிரதரோட ஒய்ஃப்.
அவங்க பேர் ஆர்யா. அந்த ஆர்யாவோட ப்ரூஃபில் தான் வந்து ரேஷ்மா சிம் கார்டு வாங்கி ஃபேஸ்புக்கில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் போலீஸ்க்கு தெரிய வருது இந்த ரேஷ்மாவும் ஆர்யாவும் திக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்க யார் அப்படின்னா வந்து பிரதரோட சிஸ்டரோட டாட்டர், அவங்க பேர் கிரீஷ்மா. இந்த கிரீஷ்மாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா 21 வயசு, ரேஷ்மாவுக்கு 22, ஆர்யாவுக்கு 23. ஸோ ஒரே ஏஜில் இருக்கனால இவங்க மூணு பேருமே எப்பயுமே வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கேட்டகரியில் இருப்பாங்கன்னு சொன்னதுனால போலீஸ் அடுத்த ஸ்டெப்பை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஆர்யாவுக்கு கால் பண்ணி அவங்கள என்கொயரிக்கு கூப்பிட்டுருக்காங்க. இந்த மாதிரி வந்து ரேஷ்மாவோட குழந்தை வழக்கில் உங்களை நாங்கள் என்கொயரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கேதரிங்காக கூப்பிட்டுருக்காங்க. ஆர்யாவை என்கொயரிக்காக போலீஸ் கூப்பிட்டனால் ஜூன் 23. ஜூன் 24ஆம் தேதி காலையில் ஆர்யாவும் கிரீஷ்மாவும் மளிகை கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனவங்க திருப்பி வரவே இல்லை. டோட்டலாக ரெண்டு பேருமே மிஸ்ஸிங். ஸோ இந்த கேஸ்க்கு ஏதாச்சும் லிங்க் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிரீஷ்மாவையும் ஆர்யாவும் தேட ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக கிடைக்கவே இல்லை. ஜூன் 25ஆம் தேதி அவங்களோட மொபைல் லொக்கேஷன் ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற சிசிடிவியில் அவங்க ரெண்டு பேர் பதிவாயிருக்காங்க. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு கொஞ்சம் தூரத்தில் இத்திக்கரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவர் அங்கே இருக்குது. அந்த இடத்துக்கிட்டு இருக்க சிசிடிவியில் இவங்க ரெண்டு பேருமே பதிவாயிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அங்கே போய் ரிவர் எல்லாத்தையும் செக் பண்ணியிருக்காங்க. ரிவர் செக் பண்ணும்போது நியர்பையே கிரீஷ்மாவோட பாடியும் ஆர்யாவோட பாடியும் கிடச்சிருக்கு. ஸோ போலீஸ் என்கொயரி பண்ணும்போது அவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த ரிவரில் குதித்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது. இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர்யா ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் போயிருக்காங்க. அந்த லெட்டரை நம்ம படிப்போம். ஆர்யா இந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாமே நாங்கள் நல்லதுக்காக தான் செஞ்சோம், இவன் இந்த லெவலுக்கு போவா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது, ஒரு குழந்தைய கொல்ற லெவலுக்கு போவா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது, எல்லாமே அவன் நல்லதுக்காக தான் செஞ்சோம், என்னோட கணவன் கூடயும் என்னோட பையன் கூடவும் வாழணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது, அதே நேரத்தில் ஒரு குழந்தையோட மரணத்துக்காக ஜெயிலுக்கு போகிற நிலைமையில் நான் இல்லை, நான் போக விரும்பலை, அதனால தான் இந்த முடிவு எடுத்தோம், எல்லாமே மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. இதை நீட்டாக என்கொயரி பண்ணும்போது போலீஸ்க்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னா வந்து அனந்து அப்படிங்கிற ஒரு பேரில் ரேஷ்மா கிட்ட ஃபேஸ்புக்கில் 1.5 வருஷமாக சேட் பண்ணது யாரும் இல்லை. அந்த இந்த கிரீஷ்மா ஆர்யா அப்படிங்கிற ஒரு ரெண்டு பேர் தான். இவங்க ரெண்டு பேருமே ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி ரேஷ்மா அப்படிங்கிறவங்ககிட்ட டெக்ஸ்ட் மெசேஜ் மூலியமாகவே லவ்வபுளாக பேசியிருக்காங்க. இந்த ஒரு ஃபேக் ஐடியோட டெக்ஸ்ட் மெசேஜ்னால ரேஷ்மாவோட மனசு குழம்பி போய் கடைசியாக பலியானது யார் அப்படின்னா ஒரு சின்ன குழந்தை, அதுக்கப்புறம் ரெண்டு பேர், டோட்டலாக மூணு உயிர் பலியாக இருக்குது ஜஸ்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுத்தனத்தினால. கிரீஷ்மாவோட ஹஸ்பண்டும் சரி ஆர்யாவோட ஹஸ்பண்டும் சரி இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் கிரீஷ்மாவும் ஆர்யாவும் எப்பயுமே வந்து சோஷியல் மீடியாவிலே தான் இருப்பாங்க. கிரீஷ்மாவோட ஹஸ்பண்ட்டும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் வந்து நாங்கள் ரேஷ்மாவை ஏமாற்றிட்டுருக்கோம், விளையாட்டுத்தனமாக ஏமாற்றிட்டுருக்கோம் அப்படிங்கிறது முன்னாடியே சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேர்த்தோட ஹஸ்பண்டும் இதை கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு கதை மூலிமா நம்ம நிறையா தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம், ஃபேஸ்புக் அப்படிங்கிறதுல ஓவராக போய் மூழ்கிறாதீங்க. சோசியல் மீடியா அப்படிங்கிறது ஜஸ்ட் படிக்கிறதுக்கும் நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நல்ல விஷயங்கள் பண்ணுறதுக்காக மட்டும்தான். இந்த ஒரு கோவிட் சுச்சுவேஷன் ஆகட்டும், ஃப்ளட் சுச்சுவேஷன் ஆகட்டும், ஏன் நம்மளோட போராட்டங்கள், நம்மளோட ப்ரொட்டஸ்ட் ஆகட்டும், எல்லாத்தையுமே ஒரு நல்ல விரிவாக்கமாக எல்லாத்துக்கும் போய் கொண்டு சேர்த்தது அந்த ஃபேஸ்புக் தான். இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்காக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். குழந்தை அப்படிங்கிறது ரொம்பவே அற்புதமான ஒரு விஷயம். அது நமக்கு அற்புதமான விஷயம் அப்படின்னு சொல்கிறத விட இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய அற்புதமான ஒரு விஷயம். அது கற்றுக்கிறதுக்காகவும் நம்மளாக ஆகிறதுக்காகவும் இந்த உலகத்துக்கு வருது. அந்த உலகத்துக்கு வர குழந்தைய தயவுசெய்து யாரும் இந்த மாதிரி தூக்கி எறிய வேண்டாம். குழந்தை வேண்டாம் அப்படின்னா தயவுசெய்து பெற்றுக்காதீங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் பார்ப்போம். பை பை.